ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2017 ஒரு இட்டாலியன் க்ரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன த கேர்ள் இன் த ஃபாக் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆனால் வியூவர்ஸ் பல பேர்த்துக்கு அந்த படத்தில் எக்கச்சக்கமான சந்தேகங்கள், யார் தான் உண்மையான கொலைகாரன் அப்படிங்கிறதுல பல பேர்த்துக்கு பல சந்தேகம். அந்த காரணத்தினாலேயே இந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக கிளியராக நம்ம வியூவர்ஸுக்கெல்லாம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ. இப்போது இந்த கிளைமேக்ஸை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட, இந்த வீடியோவை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன படத்தை பற்றி பேசுகிறேன், அது எதுக்காக கிளைமேக்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியாமல் போயிடும். அதனால இதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸுக்குன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு கதைக்களம், ஒரு ரெண்டு லைன், எப்படி தான் இந்த கதை இருந்தது, இப்போ எதுக்காக நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டுட்ருக்கோங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த படத்தில் ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு படத்துடைய ஃபஸ்ட்டு சீன்லேயே வீட்டை விட்டு வெளியே வர்றவ அப்படியே மர்மமான முறையில் காணாமல் போயிடுறான். இப்போது இந்த பொண்ணு எங்கே தான் போனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போஜல் அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் களத்தில் இறக்கி விடப்படுறாரு. அவர் தான் படத்துடைய கதாநாயகன். அவர் இந்த பொண்ணு எங்கே போய்ப்பா அப்படிங்கிறத முதல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் மீட் பண்ணி பேசுகிறாரு. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும், என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்க பொண்ணு, அவள் கடைசியாக கூட சர்ச்சுக்கு தான் கிளம்பி போனா, அப்போ தான் அவள் காணாமல் போனா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நம்ம டிடெக்டிவான ஓஜல் கிட்ட ஒரு டைரியையும் கொடுக்குறாங்க. இதுதான் ஆனாவோட டைரி, இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் கொடுத்த அந்த டைரியை இவங்க இவங்களுடைய டீம் எல்லாம் பார்க்கும்போது, இவரோட டீமில் இருக்க இன்னொரு லேடி, அவங்க சொல்கிறாங்க இந்த டைரி முதல்ல ஒரு உண்மையான டைரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவ ஒரு டீனேஜ் பொண்ணு, அவளுடைய டைரி வேறு மாதிரி கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்கும், இவ பிரேஸ்லெட்லாம் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைரியில் எழுதியிருக்கா, இதை அவங்க அப்பா அம்மாவுக்காக இவ சும்மா ஒரு ஃப்ரேம் பண்ணி எழுதின ஒரு டைரி மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒரு டைரி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் டைரியும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி கதைக்களம் போக, ஒரு தருணத்தில் அந்த காணாமல் போன ஆனா பொண்ணை ஏதோ ஒரு வெள்ளை கலர் ஜீப்பு அடிக்கடி ஃபாலோ பண்ணுறதாக நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறார். இப்போ அந்த வண்டி யாரோடது அப்படின்னு செக் பண்ணால், அந்த பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறாளோ அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர், அவருடைய ஜீப்பு தான் அது. இப்போது சந்தேகத்தின் பேரில் அந்த ப்ரொஃபஸரை அரெஸ்ட் பண்ணுது போலீஸ். நீங்கள் எதுக்காக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் போனீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த கதையை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்களாக அவங்க சித்தரித்தது மூணு கதாபாத்திரம் தான். ஒன்று அந்த ப்ரொஃபஸரு, ரெண்டாவது நம்மளுடைய டிடெக்டிவ் ஓஜல், மூணாவது ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒன்று காமிப்பாங்க. இந்த மூணு பேரையும் நீங்கள் கிளியராக என்னதான் நடந்தது மூணு பேர்த்துக்கும் என்ன சொல்ல வர்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கதையுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த ப்ரொஃபஸர் பார்க்கலாம். அவர் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய கடன் தொல்லையில் இருக்கிற ஒரு நபர், எப்படி குடும்பம் நடத்துறதே அப்படின்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆள். அவரை பொறுத்தளவுக்கு 30 வருஷமாக அந்த ஊரில் இருந்து இதுவரைக்கும் 6 பொண்ணுங்க இதே மாதிரி மர்மமான முறையில் மாயமாக போயிருக்காங்க. அப்போது கடைசியாக ஒரு பொண்ணை நம்ம கடத்தினோம் இல்லை நம்மளே கொலை செஞ்சோம் அப்படின்னா, பண்ணிட்டு நம்ம மேலே கிளியராக போலீஸ் சந்தேக பார்வை விழுகிற மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணிருந்தோம். ஆனால் கொலகாரன் நம்ம தானு போலீஸ் நம்பக்கூடாது. கொலகாரனை பொறுத்தளவுக்கு அந்த 30 வருஷமா பொண்ணுங்க காணாம போறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எங்க போறாங்க, யார் தூக்குறாங்க அப்படின்னு கேட்டா ஃபாக்மேன் அப்படின்னு இந்த ஊர்ல சொல்றாங்க. அவன் தான் இந்த 7வது பொண்ணையும் தூக்குனான்னு ஃபைனலாக எல்லாரும் நம்பணும். ஆனா ஆரம்பத்துல நம்ம மேல சந்தேகம் போலீஸ் படணும், நம்மளை தூக்கி உள்ள வைக்கணும். எதுக்காக அந்த ப்ரொஃபஸர் அதை நினைக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸை நம்ம டிடெக்டிவ் ஓஜல் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதில் ஒருத்தனுக்கு இதே மாதிரி சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி இவன் தாங்க குற்றவாளி அப்படின்னு 4 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு. 4 வருஷம் கழித்து அவன் உண்மையான குற்றவாளியே இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடும், அவன் வெளியே வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, தப்பே பண்ணாத உங்கள் மேலே ஒரு பழியை நாங்கள் போட்டுட்டோம், அதனால 4 வருஷம் உள்ளே வச்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டோம், அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டே நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அவருக்கு ஒரு $1 மில்லியன் செட்டில்மெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம ப்ரொஃபஸரை பொறுத்த அளவுக்கு இதே டாக்டிக்ஸை தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். போலீஸ் நம்ம மேலே சந்தேகப்படணும், நம்மளை தூக்கி உள்ளே வைக்கணும், உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி லாயரை வச்சு வாதாடி நம்ம வெளியே வந்துடணும். இப்போ தப்பே பண்ணாத என் மேலே வந்து பழியை போட்டு தேவையெல்லாம் உள்ளே வச்சுட்டீங்க, நான் மாநிலஸ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு போட்டு இதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை கவர்மெண்ட்டை இருந்து உசார் பண்ணிடணும்.
இதுதான் இவருடைய பிளான். இதுக்கு சரியான ஆளு யாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டே பேர் தான் அவர் மைண்ட்ல படுறது. முதல்ல கொலைய நம்ம பண்ணாலும் பழிய யாரு மேல தூக்கி போடலாம் அப்படின்னா அந்த ஃபாக்மேன் ஒரு கதாபாத்திரம் 30 வருஷமா மக்களுடைய மனசுல இருக்கு, அது மேல பழிய தூக்கி போட்டுடலாம் ஓகே. ஆனா இப்ப கொலைய நம்ம தான் பண்றதுன்னு வேற யாரு உள்ள இழுத்து விடுறது நம்மள அந்த கேஸ்ல, அப்ப அவருடைய மைண்ட்ல வர்றவர் தான் நம்மளுடைய டிடெக்டிவ் ஓஜல். ஏன்னா தப்பே பண்றானோ பண்ணலையோ தன்னுடைய பேர் புகழ் சொசைட்டியில் இருக்க நேம் இந்த ஃபேமுக்காக இவரு தான் தேவையில்லாம சில ஆளுகளை சில கேஸ்ல கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறது. பத்தாவதுக்கு இவருக்கு மீடியா சைட்ல வேற பயங்கர சப்போர்ட், ஒரு சின்ன தடயம் கிடைச்சாலும் அதை உடனே மீடியா வெளியே சுத்த விட்டு அதுக்கு அந்த கொலைகாரனோ இல்ல அந்த குற்றவாளியோ எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கறத வச்சு அடுத்த அவனை புடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு இவரு இந்த படத்துல. அதற்காகத்தான் ஒரு சீன்ல இந்த ப்ரொஃபஸரு நம்ம டிடெக்டிவ் ஓஜல் கூட மீட் பண்ற ஒரு ஷாட் இருக்கு. அங்க டேபிள்ல கையை வந்து ஆழமாக அறுத்துக்கிட்டு அந்த டேபிளில் இவருடைய ரத்தம் பதிகிற மாதிரி ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு நம்ம ப்ரொஃபஸர் வந்துடுவார். நம்ம ஓஜலை பொறுத்தளவுக்கு யார் நம்ம டிடெக்டிவை பொறுத்தளவுக்கு என்னென்னவோ நம்மளும் இவனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செட் பண்ணலாம்னு பார்க்குறோம், ஒரு தடையுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த காணாமல் பொண்ணு காணாமல் போனது தான், அவளை பற்றின தடையும் கிடைக்க மாட்டேங்குது, இவன் தான் கொலகாரங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவருக்கு ஒரு ரத்தக்கரை இருக்குல்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி போலீஸுக்கு ஒரு ஏரிக்குள்ள இருந்து அந்த காணாம போன ஆனா பொண்ணுடைய ஒரு பேக் பேக், அதோட தான் அவ காணாம போயிருப்பா, அந்த பேக் பேக் கிடைக்கும். நம்ம டிடெக்டிவ் உடனே என்ன பண்ணுவாரு, அந்த டேபிள்ல இருக்க ரத்தக்கரை எடுத்துட்டு போய் அந்த பேக் பேக்ல தடவி விட்டுட்டு மறுநாளே இவர் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு நம்ம ப்ரொஃபஸரு, நேரம் அங்க வந்து நிற்பாரு, கொலைகாரன் நீங்க தான்ங்கிறத பக்காவா நான் கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுடைய ரத்தமே அந்த பேக் பேக்ல இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா நம்ம டிடெக்டிவான ஓஜல் அவரே ஃபேக்கா ரெடி பண்ண ஒரு மேட்ரு தான் அது, ஒரு எவிடன்ஸ் அவரே கிரியேட் பண்ணி கடைசியில நம்ம ப்ரொஃபஸரை தூக்கி உள்ள போட்டுருவார். அப்படி உள்ள போட்டதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு சின்ன என்வலப் ஒண்ணு ஒரு லேடி ஒண்ணு கொடுப்பாங்க. அது என்னடா என்வலப் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கும், அந்த டைரி பூட்டு போட்டிருக்கும், அந்த டைரி தான் ஆனாவுடைய உண்மையான டைரி. அந்த டைரியை இவர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நான் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், அதன் காரணமாக அவன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாம கடைசியில அதுக்கு பதிலாக நான் என் கையில ஒரு டேட்டு ஒன்று போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் அதில் எழுதியிருக்கும். ஒரு ரவுண்ட் டேட்டுவுடைய சிம்பிளும் அந்த டைரியிலேயே இருக்கும். அந்த டைரியில இன்னொரு போட்டோ ஒன்று இருக்கும். இந்த போட்டோவை பர்பஸ்ஃபுல்லாக எதுக்காக வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணுங்கிறதுக்காக இவர் அந்த போட்டோ எந்த இடத்துல எடுக்கப்பட்டதோ அதே இடத்துல போய் தோண்டுனா அங்கே ஒரு வீடியோ டேப்பு நம்ம டிடெக்டிவ்க்கு கிடைக்கும். அந்த டேப்பை பிளே பண்ணி பார்த்தா ஒரு ஹோட்டல் பேரு, அந்த ஹோட்டல்ல தான் கடைசியா ஆனா இருந்தா அவ அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் அதுல ஓடும். இப்போ நம்ம டிடெக்டிவ் ஓஜில பொறுத்த அளவுக்கு அந்த வீடியோல எந்த ஹோட்டலுடைய பேர் இருந்ததோ அந்த ஹோட்டலுக்கே போவாரு, ஆனா கடைசியில எந்த ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாலும் அந்த ரூமையும் பார்ப்பாரு, அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அதே லெவல்ல இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இந்த கேசட் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அப்ப இவனா தான் ஃபேக்கா இந்த கதையவே செட் பண்ணியிருக்கான், ப்ரொஃபஸருக்கும் இந்த கொலை கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்ததுன்னா சொசைட்டியில் நம்ம பேர் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு கிடைச்ச அந்த வீடியோ டேப்பை வேகமாக ஃபுல்லாக அறுத்து எறிவர், வெளியே பிடுங்கி உருவி எறிவர். அந்த சீன்லேயே மீடியா கிட்ட கையும் கிளவுமா மாட்டிப்பார். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் இந்த கேஸை நீங்களாக ஃபேக்காக தான் ரெடி பண்ணிட்டீங்க, ப்ரொஃபஸருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீடியாவிலிருந்தெல்லாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாள் நீங்களும் சரி அந்த ப்ரொஃபஸரும் சரி ஒரு டிபேட்டுக்கு லைவா பண்ண போறோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு மீடியாவில் கூப்பிட்டு விடுவாங்க. அதுக்கு போவாரு நம்ம டிடெக்டிவ். அங்க போகும்போது தான் இவருக்கு முன்னாடியே அந்த ப்ரொஃபஸர் உள்ள இருந்து அப்படி எட்டி பார்த்த மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அவருடைய கையில இந்த டைரிக்குள்ள என்ன சிம்பிள், அந்த ரவுண்டா ஒரு டாட்டூ போட்டுக்கிட்டேன்னு ஆனா சொன்ன அந்த சிம்பிள் ப்ரொஃபஸருடைய கையிலையும் இருக்கும். அதை ஒரு சூப்பரான க்ளோஸ்அப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் டிடெக்டிவுக்கு தெரிய வரும் இவன் தான் குலகாரன். எப்படி ஆனா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த சிம்பிளை கையில டேட்டுவா போட்டுக்கிட்டாலோ அந்த மாதிரி ஆனாவுடைய கையில இருக்க அந்த டேட்டுவை பார்த்து இவனும் இன்ஸ்பயர் ஆகி அந்த டேட்டுவை கையில போட்டிருக்கான். அதை வச்சுதான் ஆனாவை கொன்னது ப்ரொஃபஸர் தான் அப்படிங்கிற ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு இவர் வருவார். ஆனா இதுல மேட்டர் என்னன்னா ப்ரொஃபஸரை பொறுத்தளவுக்கு ஓஜல் டிடெக்டிவ்க்கு அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த என்வலப்பு அந்த டைரியை பூட்டோட இருக்கும், யாருமே உடச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனாவை தவிர. அந்த டைரிக்குள்ள அந்த சிம்பிள் இருக்கும் அப்படிங்கிறது கொலைகாரனான ப்ரொஃபஸருக்கு தெரியாது. அவன் தெரிஞ்சிருந்தா அவன் கையில் அந்த டேட்டோவை போட்டிருக்கவே மாட்டான். இப்படித்தான் இவன் தான் கொலைகாரன் அவர் கண்டுபிடிப்பார். இந்த டிபேட் முடிஞ்சு திருப்பி வர்ற நம்ம டிடெக்டிவான ஓஜல்
இப்ப உண்மையான கொலகாரன் சத்தியமா ப்ரொஃபஸருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப போய் நான் இதை சொன்னாலும் எவனை நம்ப மாட்டான். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஃபேக்கா எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இவர் தான் அவனை மாட்டி விட்டுட்டாருங்கிறது மீடியா ஃபுல்லா போயிடுச்சு. இப்ப நான் சொன்னா மட்டும் எவன் நம்ப போறான், ஆனா இவன் தான் கொலகாரன் அப்படிங்கிற அந்த கோபத்துலதான் அந்த ப்ரொஃபஸரை டிடெக்டிவ் கொலை செஞ்சிருவாரு. அப்படி கொலை செய்யும் போதுதான், அந்த ஷாட் நம்ம காமிக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த கொலை செய்யும் போதுதான் அந்த ப்ரொஃபஸருடைய ரத்தம் இவரோட சட்டையில தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கார் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம டிடெக்டிவ் நிக்கிறாரு அப்படிங்கும் போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சைக்காட்டிஸ்ட கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க இல்லையா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இவருக்கு சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது, ஆனா இவர் சட்டையில ரத்தக்கரை இருக்கு, அது இவருடைய கரையே கிடையாதுன்னு, அது அந்த கொலை நடந்ததுன்னு காரணமாகத்தான் அந்த ரத்த கரப்பட்டிருக்கும். இப்ப சைக்காட்டிஸ்ட வந்து கதை கடைசியில முடியும். ஆனா இதையும் தாண்டி ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 30 வருஷமாக அந்த ஃபாக்மேன் அப்படிங்கிற அந்த நபராக அந்த 6 பெண்களையும் மாயமாக்கி கொலை செய்த அந்த நபர் நம்ம சைக்காட்டிஸ்ட் தான். ஆனா அவர் 6 பொண்ணுங்களை மட்டும்தான் கொலை செய்வாரு, அதுவும் அந்த சிவப்பு நிற முடி இருக்கிற பொண்ணுங்களா சூஸ் பண்ணி அவர் கொலை செய்வாரு. அந்த 6வது பொண்ணை அவர் கொலை செய்யும் போதுதான் இவருக்கே ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நான் துடிச்ச மாதிரியே என் முன்னாடியும் ஒரு உயிர் துடிச்சது, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சைக்கோவா கொலை பண்றதையே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திப்பாரு நம்மளுடைய சைக்காட்டிஸ்ட். 7வது கொலைக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், அது பண்ணது ப்ரொஃபஸர், அதுக்கு பின்னாடி இருக்குது ஒரு பணத்தாசை. இவ்வளவுதாங்க அந்த படத்துடைய மொத்த கதையை. படம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ இன்னுமே கூட ரொம்ப குழப்பறதாக தோணலாம், படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.